ஒளிபரப்ப உதவுபவர்கள் எல் ஏ நிர்மலா மற்றும் பி லூயிஸ் குடும்பத்தினர், திருமதி எஃப் நட்சத்திரம் திருச்சி இவரின் ஆண்மையிலைப்பாட்சிக்காக வேண்டி, ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர் நாகர்கோவில். குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி, மார்கரேட் சின்னப்பன் தஞ்சாவூர், மனுவேல் சின்னராணி இவர்களின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த ஆண்டின் முதல் சனிக்கிழமை, இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை, அன்னையின் அரவணைப்பை தேடி இந்த ஆண்டு முழுவதும் நம்மை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், பரிந்து பேச வேண்டும் என்று அன்னையினுடைய சந்நிதிகளுக்கு நாம் வந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே கலந்து ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட, நமது பாவங்களை குற்றம் குறைகளை எல்லாம் ஏற்று மனம் வருந்துவோம், நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானபூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் விளையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும்
நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமே. இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று புகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5-6 மற்றும் 8-13 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் தூயவள் நீரே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1:7 தொடங்கி 11 முடியவுள்ள இறை திருவார்த்தைகள்.
அக்காலத்தில் யோவான், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை, நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவீமக்கு புகழ். இறை இயேசுவிலே, எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவினுடைய திருமுழுக்கு நிகழ்வு தன்னை என்று உலகுக்கு வெளிப்படுத்துகிறார். மக்கள் கூட்டத்திலே, பாவிகளுடைய கூட்டத்திலே அவரும் ஒருவராக நின்று அங்கே தன்னை வெளிப்படுத்துவதை நாம் இன்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவானிடம் வருகிறார். திருமுழுக்கு யோவான் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். அங்கே தூய ஆவியார் புறா வடிவிலே வல்லமையோடு வானம் பிளந்து இறங்கி வருவதை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த நேரத்திலே, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்பு அடைகிறேன், என் அன்பார்ந்த மகன் நீயே, உன்னிடம் நான் பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று இறை தந்தையினுடைய குரல் வானத்திலிருந்து ஒலிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே மூவொரு கடவுளை ஒரு சேர தரிசிக்கிற தருணம் இது. தந்தையாம் இறைவன், மகன் இயேசு, தூய ஆவியார், இந்த மூன்று பேரையும் நாம் முதல் முறையாக சந்திக்கிற தருணம் புதிய ஏற்பாட்டிலே இந்த தருணமாகவே, நேரமாகவே இருக்கிறது. திருமுழுக்கு யோவானை பற்றி கவித்துவமாக இயேசு பேசுகிறார். பாலைவனத்திலே அசைந்தாடும் நாணலை பார்க்கச் சென்றீர்களா என்றெல்லாம் கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார், பெண்களுள் பிறந்தவர்களில் அவரை விட மேலானவர் எவரும் இல்லை என்று தன்னை விட திருமுழுக்கு யோவானை உயர்த்தி பிடிப்பதை, உரக்கச் சொல்லுவதை நாம் அங்கே இயேசுவின் வாயிலிருந்து கேட்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கடவுள் கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் தாழ்ச்சி என்கிற இந்த புண்ணியம். அன்னை மரியாவை விட தாழ்ச்சியை பற்றி எடுத்துச் சொல்லுகிறவர் யார் இருக்க முடியும்? தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார் என்றார். வானதூதர் அவருக்கு மகிழ்ச்சி செய்தி சொன்னபோது, இதோ உமது அடிமை என்றார். இதைவிட தாழ்ச்சியினுடைய தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை வேறு யாரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும்? அதேபோல பணியின் மீது ஆர்வம், அர்ப்பணிப்பு, அக்கறை, அத்தனையையும் நாம் அன்னை மரியாவிடமும் பார்க்கிறோம். இறைமகனை தூய ஆவியாருடைய உதவியால் பெற்றெடுக்க தாயாக இருக்க வேண்டும் என்கிற அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்ட அந்த
நேரம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு நிகழ்விலும் இறுதியிலே தன் மகன் இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு சிதறி கிடந்த சீடர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து திரு அவையை உருவாக்கி அவர்களை பல்வேறு நாடுகளுக்கும் உலகின் பல்வேறு மூலைகளுக்கும் இறை ஆட்சியை தன்னுடைய திருமகனின் பணியை தொடர்ந்து செய்ய இந்த சீடர்களுக்கு ஆற்றல் தந்து உற்சாகம் தந்து உடன் இருந்து பயணித்த தன்னுடைய அழைப்பை இறுதி வரை வாழ்ந்து காட்டிய அன்னை மரியா நமக்கும் எடுத்துக்காட்டு. எனவே நம்முடைய பணியிலே அர்ப்பணிப்பு, இந்த பணியிலே ஆர்வம் அக்கறை, இவர்களிடமிருந்த தாழ்ச்சி என்கிற கிறிஸ்துவத்தின் உன்னதத்தின் உன்னதமான இந்த புண்ணியம் இந்த ஆண்டு முழுவதும் தெளிந்த நீரோடையாக நம்முடைய வாழ்க்கையின் பாதையின் ஓரம் நம்மை வளப்படுத்துகிற செழுமைப்படுத்துகிற இறைவனிடமிருந்து அருளை ஆற்றலை சக்தியை ஆசீர்வாதங்களை பெற்று வருகிற அருள் நதியாக அன்னை மரியா நம்மோடு உடன் பயணிக்க காத்திருக்கிறார், நம்மை அரவணைக்க காத்திருக்கிறார், தன்னுடைய திருமகன் இயேசுவிடம் பரிந்து பேசி ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர காத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த தாய் இருக்க நமக்கு ஏன் பயம் என்கிற அந்த தெளிவோடும் புரிதலோடும் இந்த புதிய ஆண்டில் புதிய பயணத்தை நம்பிக்கையோடு நம்முடைய தாயினுடைய கரங்களை பிடித்து கொண்டு நடப்போம். நமது வழி எங்கும் ஆசீர்வாதங்கள், வெற்றிகள், மகிழ்வு, நிறைவு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் இவையெல்லாம் நீடித்து நிலைக்கும். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தா என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால் இன்னையேதான் நீ கேட்கின்றாய். நான் இன்னையே முழுவதும் தருகின்றேன், இன்னையேதான் நீ கேட்கின்றாய். நான் இன்னையே முழுவதும் தருகின்றேன். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் இது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உன் திருமகனின் மண்ணக பிறப்பாலும் கன்னிமரியாவின் தாய்மையாலும் நீர் புனிதப்படுத்தி உள்ள இக்காலத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இக்காணிக்கை எங்களை புனிதப்படுத்தவும் அவரில் நாங்கள் புது பிறப்பு அடையவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வதும்
எப்பொழுதும் கன்னியான மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். 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 இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திரள் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக உலகமெங்கும் இருந்தும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருக்கிற அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருடைய ஜப உதவியோடும் பண உதவியோடும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மாதாவின் மகிமைக்கென கவின்மிகு பேராலயம் ஒன்றை கட்டி எழுப்பி நாம் அதனை வழிபாட்டிற்கு பயன்படுத்தி வருகிறோம். ஆனால் அதற்காக நாம் இன்னும் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை கடன் தொகை இருக்கிறது. அந்த கடன் தொகையையும் விரைவிலே நாம் செலுத்தி முடிக்க உங்களது தொடர்ந்த ஜப உதவியை பண உதவியை அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயரால் அவரது அன்பு பிள்ளைகளாகிய உங்களிடம் கையேந்தி கேட்கிறேன். விரைவிலே இந்த கடனை செலுத்தி முடிக்க
உதவிடுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அன்னையினுடைய அரவணைப்பு ஆசீர் உங்களுக்கும் உங்களது குடும்பங்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நிரம்பி வழியட்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனிதரானவும் வார்த்தையானவரின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க கன்னிமரியாவின் நினைவாக நாங்கள் மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டுள்ள இவ்விண்ணகம் அறை பொருட்கள் அதே உம் திருமகனின் இறைத்தன்மையில் நாங்கள் என்றும் பங்கு பெறச் செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீ. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் எல் ஏ நிர்மலா மற்றும் பி லூயிஸ் குடும்பத்தினர், திருமதி எஃப் நட்சத்திரம் திருச்சி இவரின் ஆண்மையிலைப்பாட்சிக்காக வேண்டி, ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர் நாகர்கோவில். குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி, மார்கரேட் சின்னப்பன் தஞ்சாவூர், மனுவேல் சின்னராணி இவர்களின் ஆண்மையிலைப்பாட்சிக்காக வேண்டி,